என்ன புதையல இல்லடா துண்டுடா ஏய் நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான் அவன்கிட்ட இருந்தே வந்திருக்கோம் இரு விசாரிக்கிறேன் ஏ பெரியசாமி என்னங்க ஐயா துணியெல்லாம் கரெக்டா இருக்கா எல்லா துணியும் கரெக்டா இருக்கு நல்லா எண்ணி பாத்துக்கடா அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன் என்னன்னா மடைய நினைச்சீங்களா பாத்தியா மடைய நினைச்சேன்னு கேக்குறான் என்ன திமிர் இருக்கும் தூக்கி விட்டுறா நேரம் ஆச்சு வாங்க எல்லாரும் வீட்டு போலாம் வாங்கடா ஐ கோட் கரெக்ட் என்னடா செந்தில் நினைச்சு பார்க்கவே முடியலடா என்ன தோல் எரும மடு மாதிரி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு மணி எரும நாய்க்கு மாட்டீங்க அதான் தோல் அந்த மாதிரி இருக்கு டேய் இடத்த காலி பண்ணுங்கடா போங்கடா அண்ணா இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க நீ வாம்மா உன்னை நான் காப்பாத்துறேன் சரி கோழி கோபாலே ஏண்டா காலி பசங்களா திட்டம் போட்டு என்ன கலாட்டா பண்றீங்களா இருங்கடா நேரம் கிடைக்கட்டும் உங்களை கொடஞ்சிடுறேன் நடைய பாரு நட்டோ காலி மாதிரி கால் வைத்து கஞ்சி கூட பத்தல இதுல பாலுக்கு நான் எங்க போவேன் அதுக்கு தான் ரெண்டடி அடிச்சேன் அந்த குழந்தை அழுகை எடுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பண்ணுங்கடா டேய் நான் பாடுறேன்டா மனவர் நீ பாடுற பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய எடறிய எழுத்தறிய எழுத்து வகை நான் அறிய நானே பாட அழகான சின்ன பயலே உனக்கு அச்சு வெள்ள வாங்கி தருமே அட கலங்காத கண்ணு பயலே நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அச்சு வெள்ள வாங்கி வந்தா எனக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு கட்டாயம் கொடுக்க வேணும் அண்ணே அண்ணே ஒண்ணே ஒண்ணு அலையாத அலையாத அல்ப பயலே உனக்கு அப்புறமா வாங்கி தருவேன் கலங்காத கண்ணு போயல நீ கேட்டதெல்லாம் வாங்கி அம்மா சொமந்த சொம யாரும் சொம போகல அப்பனுக்கு அந்த வலி எப்போதும் தெரிவதில்லை அம்மா
தப்பதில்லை அப்பனுக்கு அந்த வழி எப்போதும் தெரிவதில்லை வடா வடச்சா அவனூல இழைச்சா அடவண்ண தாம்பித்து எடுத்தாங்க காப்பாத்தும் தெய்வம் இந்த மண்ணில் வந்து தாயாச்சு கஷ்டத்தை தாங்கி தாங்கி கண்ணீர் வத்தி போயாச்சு உன்னான தாயாருக்கு பாசம் மட்டும் வத்தாது கண்ணேனி கண்ணீர் விட்டா பெத்த மனந்தாங்காது அழகான ரொம்ப அழகான சின்ன பையலே எனக்கு கஞ்சி வெள்ளம் வாங்கி கொடுப்பா அலையாத தின்னி போயலே உனக்கு அப்புறமா வாங்கி தருவேன் ஓட்டு வாங்கி போயிட்டாங்க அதைகளை பார்த்திருந்தும் பால் வந்து சேரலைங்க ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடிய தேரும் பாலாறு ஓடு முன்னு ஓட்டு வாங்கி போயிட்டாங்க அதைகளை பார்த்திருந்தும் பால் வந்து சேரலைங்க ஏழை வீடு அது எலும்பு சேரு அது எப்போதும் காஞ்ச காடு இங்குள்ள சாமிகளை கேட்டு கேட்டு பார்த்தாச்சு இல்லாத ஏழை ஜனம் எண்ணம் எல்லாம் தோத்தாச்சு ஏமாத்து வர்க்கம் மட்டும் சொத்துகளை சேர்த்தாச்சு ஏனாம சேரவில்லை சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அது இப்போ அட அது இப்போ என்னத்து கண்ணே அச்சு வெள்ள தண்ணி மறந்துடாதன்னே ஐயோ அலையாத குண்டு போயல உனக்கு அச்சு வெள்ளம் உண்டு போயல அந்த சுபாசுந்தர மூர்த்தி மகன் ராமுவும் அவன் கூட திரியறாங்களே அந்த குரங்கு பசங்க அவங்களும் சேர்ந்து இன்னைக்கு உங்க வீட்டுல காப்பி இல்லாமலே ஆக்கி விட்டானுங்க புரியும்படியா சொல்லியா மேஞ்சுகிட்டு இருந்த உங்க பசுமாடு கிட்ட போய் அண்டா அண்டாவா பால கறந்துட்டானுங்க உங்க மடியிலேயே கைய வச்சுட்டானுங்க இப்ப அந்த கண்ணுக்குட்டி பால் இல்லாம லோ லோன்னு அலையுது அநேகமா அது உங்களை தேடி வந்தாலும் வரும் எதுக்கு பாலுக்கு உங்க மடியில நான் காம்பா வச்சிருக்கீங்க கறந்து கொடுக்கறதுக்கு நீங்க ஒண்ணு எங்க நீங்க யாரு இந்த ஊருக்கே பற்றக்காரர் இந்த ஊருக்கே பஞ்சாயத்து தலைவர் உங்க மடியிலேயே அவனுக்கு கைய வச்சிருக்கானுன்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் பஞ்சாயத்து தலைவர்னு அவனுக்கு தெரியுமா சொன்னே அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னானுங்க நீங்க தலைவரா வந்ததே கள்ள ஓட்டலதான் இதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு அவனுக்கு தெரியுமா அதையும் சொன்னானே அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னானுங்க அவர் ஒண்ணும் எங்கள அப்படின்றானுங்க இந்த பசங்களை யாரையா கேக்குறது போன மாசம் செட்டியார் கடை போட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டானுவ கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம் நியாயம் பேசுறானுவ இவங்களுக்கு இதே வேலை போச்சுங்க வீட்லயும் அடங்கறது இல்ல ஊர்லயும் கேட்கறது இல்ல என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பால கறப்பீங்க எந்த மடப்பை சொன்னது நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லங்க என்னடா ஆமாங்க மாட்டையே பார்த்தது இல்லையா அப்ப நம்ம ஊர்ல கோழிலையா பால் கறக்குறாங்க அப்படி என்ன புது கோழி நான் பார்த்ததே இல்லையே நான் இவர மாட்ட பார்த்ததில்லன்னு சொன்னேன் ஐயோ புழுகுறானுங்க புழுகுறானுங்க அந்த புழுகு புழுகுறானுங்க என்னப்பா ராமு உன் கூட்டாளிங்க எல்லாம் இல்லைன்னு சாதிக்கிறானுங்களே நீ என்ன சொல்ல போற நான் கேக்குறது உன் காதல விடலையா பதில் சொல்லுப்பா அவன் என்ன அரிச்சந்திர மகனா உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊர்ன மட்டம் தானே ஏன் உம்மு நிக்கிற பதில் சொல்லு ஆமா நான் பால் கறந்தேன் அவன் தான் பஞ்சாயத்துக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டானே தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே என்ன தண்டனை போன தடவை இப்படிதான் ஒரு தப்பு பண்ணிட்டான் 5 ரூபாய் அபராதம் கட்டணும் தீர்ப்பாச்சு என்ன பிரயோஜனம் அபராதம் கட்ட முடியாது என் மானம் போயிடும் என் மரியாதை போயிடும்னு வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சார வீராவேசமா பேசினாரு ஐயன்னே காரராஜ ஏன்பா சுந்தரமூர்த்தி உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு பெற்றதுக்கு நான் ஆர்மியிலே செத்து போயிருக்கலாம் சண்டையில செத்து போயிட்டேன்னு பெருமையாக இருந்திருக்கேன்
இப்படி எல்லாரும் முன்னாலே என் தலை குனிய வச்சுட்டியா? என்ன ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாசந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி பை அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்காவா? தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்காரா? பெல்ட்டாலே அடிப்பண்டா. பெல்ட் இல்லையே. அரண்டாக்கற அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம்? உன் நல்ல நேரம். இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். டேய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசிய தீக்கத்தான் பால திருடணும்னு பஞ்சாயத்துல சொல்லி இருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உண்மையில வந்திருக்காது இல்ல? ஏன்னா சொல்லல? சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்து கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி வடா வாங்க வடையா? முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்த நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. பண்ணிருமே. யாராங்க? சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கிறீங்களா? கையில புத்தகத்தை காணோம். வீட்ல இருக்கு. வீட்ல புத்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கலாம். ஓஹோ, கம்ப்யூட்டர் முறையில. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்ல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதான்டா, வந்து சாப்பிடு. நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? என்ன என்ன, இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியா இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொழி கே பி சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. மிலிட்டரின்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சுதா? அந்த ராமு விஷயம் என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட கழட்டி பின்னு பின்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல. என்ன பெல்ட் பிஞ்சு போச்சே? நல்ல வேணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படிப்போ. போ. கண்ட கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தாலும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலைய பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க. செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் மேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இவர்ரா,
நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வெச்சுக்க. என்ன செய்வே தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டுட்டு புது புக் வாங்கிடுவேன்டா. காரி பசங்க. பள பளக்கு. என்ன சீதா? பரீட்சை நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா? படிச்சிருக்கானேன்னு கேட்டான். இவனை புடிச்சிருக்கானே கேட்டான். இப்படி நடந்து ஊரியே. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்வாங்கல்ல. ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதையே. ஊரே சிரிக்குதே. சிரிக்கறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுளிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா. எங்கிட்ட யாரு உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானம் போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதா? என்ன ஒளிஞ்சிட்டே இருங்க. ஒன்னு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க. விலகிடுவோம். முன்னாடி போங்க. போய் சொல்றாங்க சார், இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா?
நீங்க அங்க போய் பரிச்சை எழுதிக்கங்க உங்களை கண்டிப்பா உள்ள வர முடியாது நீங்க போகலாம் சார் சார் எங்களை எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க தெரியுமா உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது அது அந்த காலி பசங்க பார்த்தாங்க ராமு அதை மறைச்சான் அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டியே கொஞ்சமா நன்றி இருக்கா காட்டி கொடுத்துட்டியே ஏண்டா சீதாவை விரட்டீங்க போடா ஒண்ணு இல்ல போங்கடா அம்மா புண்ணியவதி நீ மட்டும் பரிச்சை எழுதி நல்லா இரு मेडल ना செஞ்ச சேவைக்கு இந்த நாடு கொடுத்த கௌரவம் கௌரவத்தை விக்கிறது பெத்த தாயை விக்கிறதுக்கு சமம் உன் தாயை நீ விப்பியா உன் கிட்ட காசு இருக்கலாம் அதுக்காக உன் முன்னாடி கை கட்டி நிப்பேன் நினைச்சியா இந்த சுந்தரமூர்த்தி அந்த சுபாஷ் சந்திர போஸ் தவிர எவன் முன்னாலையும் கை கட்டி வாழ்ந்ததல்ல கை நீட்டி நின்னதல்ல ஞாபகம் வச்சுக்க நீயும் பணமும் ஒரு மரியாதைக்காக உன்னை விட்டுட்டு போறேன் வேற எவனாவது என் கணத்தையோ நலத்தையோ வேலைக்கு கேட்டிருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா அதான் நடக்கும் ஐயா நமஸ்காரங்க ஏங்க நம்மூர் ஜனங்க எல்லாம் நந்தி கேட்டதாச்சே அதுகளை ஏங்க கணத்துல குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் விட்டுகிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி கூட என் கணத்துல இருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறா முதல்ல நீ நந்தியோட இருக்க கத்துக்க நாக்க அடக்கி பேசுங்கயா உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கிறது தான் மாதா பிதா செய்யறது மக்கள் தலையிலன்னு சொல்லுவாங்க நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தும் பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க ஆனா பெல்ட் அழுத்தா தான் பையனை நாயடி பேடி அடிக்கிறீங்க என்ன என்னையா பண்ண சொல்ற அவனும் சின்ன புள்ளத்தனமா தப்பு பண்ணிடுறான் நானும் ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிடறேன் புள்ள நான் அடிச்சு தாயா வளக்கணும் ஐயா நேதாஜி கூட இருந்தவரே இதெல்லாம் நியாயமா உங்க பையன் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன் நியாயமா நல்லா இருக்கா நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணா அத சொல்லுங்கயா அத உங்க பையன் கிட்ட கேளுங்க டேய் என்னடா பண்ண என்னடா பண்ண கண்டிச்சு உங்க பிள்ளைங்களை நீங்களும் கண்டிச்சு வைங்க போங்க பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க நாங்க அப்படியெல்லாம் எதையும் தின்ன மாட்டோம்மா வேண்டாத சகவாசத்துல ஏண்டா இப்படி கெட்டு போறீங்க பாருங்க கேட்டியாடா நல்லா இருக்கா உன்னை என்னதான் அடிச்சாலும் புத்தியில உரைக்காதா மனுஷனா பிறந்தா ரோஷமா இருக்கணும்டா சர்க்கார் கொடுத்த கணத்தையும் நலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீ என்னடானா என் கௌரவத்தை ஊர் சிரிக்க வச்சுட்டு இருக்கிற அடிக்கிறதுக்கு நாலு மைல் நடந்து போட நாயேன்னு விட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தம்பார் அதான் பஸ்ல போற வர பொண்ணையெல்லாம் உரசிக்கிட்டு தெரியற எப்ப உனக்கு இந்த புத்தி வந்ததோ இனி உனக்கு படிப்பு ஏறாது நீ படிச்சது போதும் எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா கொண்டாட டிக்கெட் எடுக்கிற என் காசுல அது வேணா உனக்கு பஸ்ல அடிக்கிறா ஏதாவது பேசுறேன் அருணாகரால அறுத்தடிப்பேன் போட சரி நீங்க சொன்னீங்களா போறேன்
ராமு தானோ உள்ள இருப்பான். கூப்பிடு. எப்படா கூப்பிடுறதே ராமுன்னு இது கூட தெரியாது. என்ன மாட்டி விட பாக்குறிய? அவங்க அப்பா என் குரலை தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரலைய கடிச்சு துப்பிடுவார் தெரியுமா? நான் கூப்பிடுறேன். சீக்கிரமா. அப்பா வீட்ல இல்லையே? இல்ல. அப்பா வாடா போலாம். எங்கடா சினிமா? சினிமா சரகா வரலண்டா? ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா, எங்க அப்பா வந்தால். என்னடா ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டான். அதானே செலவுக்கு அவங்க அப்பா பர்சல இருந்து பணம் எடுக்க போய் பண்ணா? டேய் நிறைய எடுத்துக்கிட்டு வா, நிறைய செலவு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சா என்ன, வருவாரு பர்ச பாப்பாரு. பணம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சி மூணு மிளகா சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு. சரியான வானர படைங்க இதுங்கெல்லாம், தேசத்துக்கு தண்டங்க. என்ன சித்தா, என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம அன்னைக்கு உன்ன பஸ்ல அவமானப்படுத்திட்ட, அதனால நீ பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. என்னால ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இனி மன்னிச்சிடுறாமோ? என்ன சித்தா, இதுக்கு போய் மன்னிப்பு வந்திருக்க? நீயும் புரியாம தானே செஞ்ச. நான் எதையுமே மனசு வச்சுக்கல. நீ வீட்டுக்கு போ, புறப்படு. தேங்க்ஸ் ராம். சீதா. என்ன நீ அந்த பையனோட பேசிட்டு இருந்தியா? யாரோட? அதான் அந்த ஐயனைக்காரர் மகன் ராமோட. அது வந்த நீ என்ன? அது வந்து இது வந்து நாளைக்கு உங்க அண்ணன் வந்து உன்னை நம்பித்தான் என் தங்கச்சி விட்டுட்டு போயிருந்தேன். இப்படிதான் ஒரு பொண்ணை வளர்க்கறதான்னு கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். பாலி பைய, அன்னைக்கு பஸ்ல உன் மேல இடிச்சிட்டு இருந்தானே, ஞாபகம் இல்ல? அண்ணி அது வந்து எனக்கு விளக்க எதுவும் தேவையில்ல. ஒரு குடும்பத்தோட கௌரவம் அந்த வீட்டு பொண்ணு கையில தான் இருக்கு. அதுக்குதான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம் இல்ல? கூற சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு இவங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிற ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கிட்ட வச்சு கொடுத்தாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நாலு எருமை வாங்கி தரேன், போய் மேய்டானாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, மூணு போதும்ன்னு. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே? ஐயோ என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுறா அடுறா. சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்துருந்தாருனா வர்றவங்க போறவங்க கையெல்லாம் புட்டி போட்டு உங்க அப்பாவும் பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பாவும் லோன் கட்டாரு, தரம் தான். அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே. கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம். மீனாம்மா, மீனாம்மா முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி, மூச்சை நிறுத்தினா செத்துல போயிருவேன், அப்புறம் எங்க பேசுறது? சீத்தம்மா பாசு கொஞ்சிருங்க. மீரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி
என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டன்ல. எது புக்ஸையா? கடலை மிட்டாய். நல்ல அப்பா. ஆ சொல்லு. ஆ உங்களை இல்ல அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். சீதா, பஸ் போயிடுச்சா? இல்லையே. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? என் மருமகளுக்கு இதுதாமா மாசம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நீ பாஸ் பண்ணிட்டதா உங்க அண்ணி சொன்னாங்க. இப்ப என்ன படிக்கிற? பிஏ படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்குமா, இதோ பஸ் வந்துடுமா. யோ, இருமா இருமா. டே பாமா, அந்த அம்மா பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பஸ் வரக்கானமே. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். ஏய் பஸ் ஸ்டாப். ஏய் பரான பாவி, கஷ்ட எவ்வளவு துடிச்சு. அனாவசியமா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க, வண்டி திருப்புங்க. வண்டியை திருப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப நீ திருப்பினேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பிரேக் மதிக்க கால் இருக்காது, உனக்கு டிக்கெட் கூட கை இருக்காது. வண்டி எடு. எடியா வண்டி என்ன? ஓ, பின்னாடி பார்த்து விசில் அடியா. காலம் காத்தால வந்துட்டான். பஸ் எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டான்டா. நம்ம கில்லாடிடா. என்ன பாக்குற? உன் கருப்பு தோலை உடிச்சிட வேண்டாம். போவிச்சுக்கிறான். எல்லாம் ஜாலிக்குதான். சீதா, என்ன இது புது பழக்கம்? எப்பவுமே வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணி அண்ணின் கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன கண்டுக்காமையே போற? என்னாச்சு? இன்னைக்கு காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா? அப்போ இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. என்னமா, எதை சொல்ல வந்த? சொல்லு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு குழந்தைய பார்த்த, உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏ, உங்கள மாதிரியே கொழு கொழுன்னு இருந்துச்சு. இதே மாதிரி ரவுண்டு முகம், சின்ன மூக்கு, குண்டு கண்ணு, இதே மாதிரி ஆப்பிள் கண்ணோ. உங்க கண்ணத்தை பார்க்கும் போது பொறாமையா இருக்கு. போதும் போதும், கொஞ்சம் விட்டா கடிச்சிருவேன். உங்க அண்ணன் கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். போகல போங்க. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தை சொன்ன, இதை தானே சொன்ன. இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க? எங்க நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அடப்பு, அட அறிவு கட்ட வைக்கலா. இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏண்டா மிரண்டு ஓடுறீங்க? நான் என்னோட மிரண்டு ஓடுறேன், நீ இந்த மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பாரு,
இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தா ரப்பர் பால் எடுத்து ஓயில அப்பி வச்சிருவாங்க. அப்ப நான் பேச முடியாதே. அதுக்கு தான் அப்புறம் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்பி போடுடா. சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. போடா. கண்டுபிடிச்சிட்டியா? என்ன சிரிப்பு? நாங்க புடிச்சு கொடுத்தா உடனே சிரிச்சிருவீங்களே.
எங்களுக்கு தெரியாம சஸ்பென்ஸா மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பாடுறீங்களோ? எப்படி 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 சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து நெஞ்சோட சேர்த்து. மீரா, நான் சொன்ன மாதிரி அங்க போய் அந்த மாமா கிட்ட கேட்கணும். கேக்குறியா? என்னம்மா? நீங்க நல்ல மாமா தானே? ஆமா. நான் உனக்கு கேப்பன் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணும்? முட்டை வேணுமா? முறுக்கு வேணுமா? வேற என்ன வேணும்? இந்த கன்னத்துல முட்டை வேணும். முட்டை தானே, நான் தரேன். டீப்பன் இந்த மாமா தான் கொடுக்கணும். பாத்து வா, கொடுக்கறேன். ஏண்டா இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உங்ககிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? குடுத்தாரே குடுத்தாரே. எந்த கண்ணத்துல குடுத்தாரே? எந்த கண்ணத்துல? எங்க வந்தீங்க? வேற ஒண்ணுலடா, தூண் எல்லாம் கரெக்டா இருக்கானு எண்ணி பார்க்க வந்தான். நீ எங்கட வந்த? நான் அதுக்கு தான் வந்தேன். ஆமா, பெரிய இன்ஜினியர். சீதாவ காணமடா. டேய், காதலுக்காக முதல் முதல்ல நம்மள தூது விட்டுருக்கான். தைரியமா உள்ள போய் சொல்லிட்டு வாடா. அங்க ஏழு நாய் கடை கடிச்சுடும். கடிச்சா என்னடா? இடுப்பு சுத்தி ஏழு ஊசி, ரெண்டு கடி வாங்கிட்டு போய. ஏய், இந்த கிண்டல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அரணாகாரி அறுத்தடிப்பு. ஆமா, நான் அவனா கொண்டாச்சேன். சரி விடுங்கடா. ஏய் சீதா வருதுடா. ஏய் வந்துகிட்டு இருக்கு சீதா. எங்களை பார்த்தது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? சீதா, உனக்காக ராமு அறிவுக்கிற மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கான். அதை சொல்லத்தான் இங்க வந்தோம். என்னடா இவங்க இப்படி செய்யறாங்கன்னு தப்பா எடுத்துக்கிறாத? அவ எங்களுக்கு ஃப்ரெண்டு, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போயிருவில்ல? எவ்வளவு நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? ஏதாவது பேசி தொலைங்கடா. என்ன பேசுறேன்னு தெரியலையே. அந்த புள்ள உங்க ஆத்தா சவிக்கமானுங்கடா. வெட்டி வர இதெல்லாம் பேசி தொலைங்கல. ஏண்டா இதெல்லாம் நாங்களா சொல்லி கொடுக்கணும்? வேற என்ன? தனபாலு எந்த ஊரு? என்ன எப்படி கேக்குறீங்க? நம்ம பெரிய மகன் எடுத்துட்டு போடா. ஏய் வாடகை காசை வீட்டுல வந்து கொடுத்துறா. ஏய் உங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி கடன் நடத்துறாரு தெரியுமில்ல? அவங்க வீட்டுல கொடுக்க சொல்லா ஆறி விட்டவனே. அங்க போய் பஸ் மாறிக்கலாம். ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? என் வேதனை புரியாம பேசாதரா. வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்டால அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரமாச்சு, இன்னும் காணுமே. என்னத்த காணுமே? டேய் அருணாகர், தெரிஞ்சுகிட்டு தெரியாம கேக்குறிய. காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே.
உன்ன கோரஸ் படிவீங்களே பறக்காதரா வந்துரு. இது பஸ் வந்துச்சுடா வந்துகிட்டானே இருக்கு வாங்கடா. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. ஒரு முக்கியமான நாள் வர வேண்டிய இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஏற்கனவே நான் லேட். டேய் அண்ணனுக்கு தாகமா இருக்கு, போய் சோடா வாங்கிட்டு வாடா. அதெல்லாம் வேண்டாம் தம்பி. கலரே வேண்டாம். வேண்டாம். ஹார்லிக்ஸ் வேண்டாம். வா. பாவலே வேண்டாம். சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி. நான் ரெண்டு வைட் வந்தா வந்துடுடா. போடா போடா. இந்தாங்க இந்தாங்க. வேண்டாம் சாப்பிடு. அதெல்லாம் கொடுங்க. பையன் சாப்பிடுங்கண்ணே. இன்னொன்னு பொண்ணு போதுமா? வேண்டாம் வேண்டாம் தம்பி, ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? மல்லியப்பூ போடுதே மாறாப்பு மன்மத காத்து வீசுதே யார் தாப்பு காத்து வீசுதே யார் காப்பு காத்து வீசுதே
என்ன எப்படி பாக்குறீங்க? என் பையன் நல்ல தம்பி. ஆமா, அடையாளமே தெரியலப்பா. அவ என்ன மார்வேஷத்திலயா இருக்கான்? அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு அது இல்லைங்க. எப்போ சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு கல்யாணம் வந்த புதுசுல அக்கா அக்கான்னு என்ன சுத்தி சுத்தி வருவான். இப்படி ஒரு நல்ல பிள்ளைய மேற்கொண்டு படிக்க வைக்காம வீணா மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்களே. என்னப்பா ஒரே யோசனை, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லக்கா, நீங்க அன்னைக்கு பார்த்தபடி அப்படியேதான் இருக்கீங்க, சேஞ்ச் இல்லையே. நீதான் பெரிய ஆம்பளையாட்ட வளர்ந்துட்ட இல்ல கணக்கு பிள்ளை? ஆமா ஆமா, பையன் கண்ணா பண்ணாலும் வளர்ந்துட்டான். கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கணும். இவனை பெத்ததுக்கு எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேண்டாமா? சீக்கிரம் முடிச்சு வைங்க. ஏன்பா மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு இந்த மெட்ராஸ் கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா, எனக்கு இந்த கிராமம் தான். நல்ல சொன்னப்போ இருங்க, காபி எடுத்து வந்துடுறேன். பையனுக்கு காபி போதும், எனக்கு ஹார்லிக்ஸ். இந்த மாதிரி நேரத்தில் குடிச்சிட்டா தான்டா அப்பா ஃபாலோ பண்ணு. அப்பா இது நம்ம சீதா இல்ல? நம்ம சீதா இல்ல, அவங்க சீதா. என்னம்மா அப்படி பாக்குற? என் சன்னு நல்ல தம்பி, ஞாபகம் இல்ல? ஞாபகம் இருக்கு. மறந்துடாத. அப்புறம் அண்ணிக்கிட்ட ஹார்லிக்ஸ் சொன்னேன், போய் ஞாபகப்படுத்தமா? ஏதோ வேலையை மறந்துட போறாங்க. செருப்ப தூக்கி தண்ணில போடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? எடுத்துட்டு போயிடுச்சுல. பதிலுக்கு தான் ஏன் செருப்பு நீ தூக்கி போட்டில? என்ன, ஐயோ கால் சுடுதுங்க, நடக்க முடியல. கையால் நடந்து வா. எங்களா? ஆமா, உனக்கு மட்டுமா சுடுது? எனக்கு தான் சுடுது. ஐயோ நடக்க முடியலங்க, சுடுது. உன் கால் சுடாம இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. என் கால் மேல நில்லு. என்ன முழிக்கிற? ஏறி நில்லு. பாக்குறதுக்கு தான் ஆள் உள்ளியா இருக்க, இந்த கிணம் கணக்குற, எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சார், நான் அப்புறம் வந்து விவரமா சொல்றேன். வர சார். கொஞ்சம் கூட இல்லாம பேசுற, அப்படியே சீவிடுவன். சீவி போயா சீதா, என் கைக்குள்ள என்ன சொல்லு பாக்கலாம். கையில கைரேகை இருக்கும். இடிச்சென்ன? அது எனக்கு தெரியாதா? உள்ள ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுனா? இப்படி கைய மூடி வச்சுட்டு இருந்தா எப்படிங்க சொல்றது? மோதிரம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவா? உண்மையாவா? உண்மையில சத்தியமா. போட்டு விடுங்க. ஏன் வாய்க்குள்ள கூட்டிட்டீங்க? நீயே எடுத்துக்க. சிப்பங்க பெடுக்க புரிய இல்லையா? இது என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. இந்த மாதிரி மோதிரம் தர ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு இல்லையே. இந்த மாதிரி மோதிரம் கொடுக்கிற ஃப்ரெண்ட் நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் வருவாங்க. எங்க காமிங்க?
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஐயோ அம்மா அம்மா இருமா வரேன். என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. இத பாரு, வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப தொந்தரவு பண்ண விடான்னு சொன்னேன்ல. போ அந்த பக்கம். என்ன எப்படி ஓட்டுறது? இந்த பார், அந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் பார்க்க கூடாது, நேரா பார்த்து ஓட்டணும். என்ன என்ன சரி ஓட்டு. எடு பிடிக்காத, நிமிந்து உட்கார், எம்எல்ஏ சாயாத, நேரா பிடி. என்ன நீ இப்படி சைக்கிள் ஓட்டறதா? சும்மா இருக்க, வலிக்குது. நீங்க வேற. அப்படியா? இங்கயா? இல்ல இங்கயா? இல்ல என்ன இங்கயா? அப்ப போய் தானே. இது ரொம்ப மோசம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, அண்ணி தேடுவாங்க, பறப்புறாங்க. வரும்போது லேட்டா வர்றது, போகும்போது சீக்கிரம் போயிடறதா? அதுக்கு வராமலே இருக்கலாமே. நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி பறக்கும். என்ன ராமு ரூ லவ்வா? முடிச்சிட்டியா? இல்ல போச்சுக்காத, முடிச்சிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நானும் சீதாவும் உயிருக்குற விரும்புறோம். லவ் கிவ்னுகிட்டு இந்த கிராமத்து பசங்களே இப்படித்தான். டேய் பட்டிக்காட்டா முட்டாய் கடை முறைச்சு பார்த்தா மாதிரி இருப்பீங்க. டேய் இதே நானா இருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் மாங்கா புளியங்க தேடுற மாதிரி செஞ்சிருப்பேன். டேய் நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லடா, நீ வேலைக்க, நான் பாத்துக்கிறேன். பொம்பளை பொறுக்கித்தனத்தை வேற எங்கேயா வச்சுக்க. என்னப்பா என்ன விஷயம்? புத்து புத்து குமா புத்து புள்ளியார் புத்து புடிச்சுக்க புத்து. அத்தை மாட்டிக்கிட்டியா? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமாக்கா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யா? சொல்லுங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத, உங்க அப்பா கிட்ட கூட. சரிக்கா. நான் வரேங்க. டேய் வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார்ற காதல் வாங்கணும்னு தொடையோ தொடன்னு தொடக்கிறியே. பெயிண்ட் வந்துற போறா கண்ணா. சரி சரி போதாலே பார். என்ன தம்பிகளா? என்ன இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன், உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல, அதான் அதான்டா உலகம். ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே கவனிப்பு இல்லையா? என்ன கவனிச்சு சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ. என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை காலேஜுக்கு லீவ் போட்டுருக்குமா என்னவோ? எதுக்கு நான் போய் பார்த்துட்டுமா? சொல்லாத செய்ய. ஒரு நாள் பார்க்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது இவனுக்கு. தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க, உங்களை பார்க்கறதுக்கு தான் கடைக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? சீதா மீனா மாப்பா கூட ஊருக்கு போயிருக்கு, உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சு. திரும்ப எப்ப வரும் தெரியுமா? திரும்ப வருமாங்கிறது சந்தேகம் தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் சீதாவும் பழகிறத கோழி கோபால் மகன் மீனாமா கிட்ட சொன்னத நான் பார்த்தேன். அதனாலதான் மீனாமா சீதா கிட்ட திருவிழான்னு போய் சொல்லி ஊருக்கு அனுப்பிட்டாங்க தம்பி. அண்ணிதான் போய் சொன்னாங்கன்னா நீங்களும் எதுக்கு மாமா திருவிழான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? என்ன மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் உன் நன்மைக்கு தம்மா. உங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து வந்ததும் உன்னை அழைச்சிட்டு போவாரு, அது வரைக்கும் நீ இங்கதாம்மா இருக்கணும். இங்க இருந்தா என் படிப்பு கெட்டு போடுங்க மாமா. சீதா ஒரு பொண்ணுக்கு படிப்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை தாம்மா கெட்டு போக கூடாது. என்ன மாமா சொல்றீங்க, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன்.
யாரோ ஒரு சைக்கிள் கடைக்கார பையனை நீ விரும்புறதா உங்க அண்ணி சொன்னா. ஆனா அவன் நல்லவன் இல்லைன்னு உங்க ஊரே சொல்லுதம்மா. ஊர் அவரை சரியா புரிஞ்சுக்கல மாமா. அவர் ரொம்ப நல்லவர். ஊருக்கு புரியாதது உனக்கு மட்டும் புரிஞ்சு போச்சாக்கும். ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்பிட்டா அவன் குலகாரனா இருந்தா கூட அவ கண்ணுக்கு காந்தியா தான் தெரியவான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் காதல் மயக்கத்துல பேசல மாமா. எல்லாரையும் போல நானும் அவரை கெட்டவர்னு நினைச்சேன். வெறுத்த சந்தர்ப்பம் தான் அவரை நல்லவர்னு அடையாளம் காட்டிச்சு. நீங்க சொன்னீங்களே கொலகாரன் கூட காந்தியா தெரியவான்னு. ராமாவை பொறுத்த மட்டிலும் ஒரு காந்தி கொலகாரனா தெரியறாரு. அதான் உண்மை. அவர் நல்லவர்னு நிரூபிக்க நான் சாகணும்னு சொன்னாலும் செத்து நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன் மாமா. நான் சொல்றதுல உள்ள சத்தியத்தை நம்புங்க மாமா. சரிம்மா, நீ இவ்வளவு உறுதியா சொல்றதுனால நான் நம்புறேன். நீ சொல்றபடி அவன் நல்லவனா இருந்தா உனக்காக வாதாடி உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். போதுமா? டேய், மரியாதை அங்க நின்னு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடா. டேய், உனக்கு சம்பந்தம் இல்லாத தலையிட்டு ஏன்டா வேணா குழப்பத்தோடு பண்ணிட்ட? அன்னைக்கு என்ன அடிச்சா இல்ல, அதான் உன் காதலுக்கு வச்ச வத்தி. இனிமே எங்கேயுமே வத்தி வைக்க முடியாத அளவுக்கு கிழிச்சிட்டாவாய? சொல்ல வேணாம்டா, செஞ்சிடுவோம்டா. நாலு பேர் சேர்ந்துகிட்டு பூச்சியா காட்டுறீங்க. உத வாங்காம ஒழுங்கா வழிய விடுங்க. செய்யறதே செஞ்சுட்டு அடிக்க கை தர வந்துறியா? அடிச்சிருவாடா. அவனே கவனிச்சுக்குவான்டா. நீங்க வீட்டுக்கு போங்க. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கா சொல்லி பயலுங்க. இவன் மெட்ராஸ்ல இருந்து தொலைச்சிருக்க கூடாது. அவன் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னு வந்து சேர்ந்திருக்கான் பாரு. இவனை இதோட விட்டுருக்க கூடாது, அடிச்சு கொண்டிருக்கணும். நடந்ததை பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்ல. அவன் சொல்லாட்டி இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிய வரும்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்ததானே. இப்ப இதுக்கு என்னடா பண்றது? ஒண்ணு சொல்ல மேடம். என்ன? நாங்க எல்லாம் நேர்ல போய் சீதாவோட அண்ணிய பார்த்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படி கெஞ்சி கேக்குறோம்டா. இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி அந்த காரியம் அவ்வளவு சொல்லவும் முடியாது. என்ன தாண்டா பண்ணலாங்கிற? அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. நானே சீதாவோட அண்ணிக்கிட்ட போய் நேரடியா பேசிட்டேன். பிரச்சனைக்குரியவன் நீயே போய் பேசுறது சரியா வருமானு நல்லா முடிவு பண்ணிக்க. முத்து குளிக்கிறது முடிவு பண்ணியாச்சுன்னா கடல் ஆள தெளிச்சு பேப்பட முடியுமா? நானே போய் பேசுறேன்டா. என்னப்பா இது? என்னாச்சு? எங்கயாவது விழுந்துட்டியா? இல்லக்கா, ராமு பைய அடிச்சிட்டான். ஏன் அடிச்சா? அவனும் சீதாவும் லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்ன இல்லையா, அதுக்காகத்தான். உருப்படாதவன், காலி பையங்க நிரூபிச்சிட்டான். கொஞ்சம் இரு. மருந்தீங்க வச்சே மாடியில கெடுத்துட்டு வரேன்.
வெளியே தெரிஞ்சாதானே அந்த சந்தேகம் வரும். இந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். சத்தியமா அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கும் கொஞ்சம் இருக்குன்னு
வாங்கப்பா, வாமா சீதா. ஏமா, நல்லா இருக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா. குடிக்க ஏதாவது கொண்டாந்து குடுமா. சீதா, அந்த ராமு என் பையனை கொலை பண்ணிட்டாம்மா. இப்ப ராமுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. என்னம்மா பிரயோஜனம்? செத்து போன என் பையன் உயிரோட திரும்பி வருவான் அம்மா. சீதா, உங்க ரெண்டு பேர் காதலையும் உங்க அண்ணிகிட்ட சொன்னதுக்காக நல்ல தம்பிய ராமு அடிச்சது உண்மைதான். மறுநாள் காலையில நல்ல தம்பி செத்து கிடந்ததும் உண்மைதான். ஊர்ல எல்லாம் ராமுவ குலகாரன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராமு கொலை பண்ணல சீதா, ஊர்ல எல்லாரும் அவன் மேல வீண் பண்ணி சுமத்துறாங்க. ராமுவ பத்தி ஊர் சொல்ற தப்பு, நான் சொல்றதான் சரி. அவன் உத்தமன் நல்லவன்னு சொன்னேன், உன் பேச்ச நம்பி நானும் வந்தேன். இப்ப பாத்தியா, ஊர் சொல்றதான் சரி, உன் கணக்கு தப்பு அப்படின்னு ஆயிப்போச்சு. இந்தம்மா, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், நீ அவனை மறந்துரு, அதுதான் நல்லது. நான் வர்றேன்.
யாரு உங்களை கொலகாரன்னு சொன்னாலும் சத்தியமா நான் நம்பல ராமு. ஏ ராமு அழறீங்க? நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையான சத்தா எனக்கு கவலையா இருக்கு. என்ன மறந்துரு சீதா. பேசுறீங்க? இந்த கேஸ்ல எனக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம். நிச்சயமா நான் விடுதலை வரப்போறது இல்ல. டேய் அப்படி எல்லாம் சொல்லாதரா, நிச்சயமா நீ விடுதலை வந்துருவ. இல்லடா, வீணா கற்பனையில வளர்த்துக்காது. அவங்க சொல்றது உண்மைதான் ராமு. இத பாத்தீங்களா, தெய்வத்துக்கு முன்னாடி திருவிழை செட்டு போட்டு கடிச்ச குங்குமம் கடவுளே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது கடையாளம். வீண் போகாது, நீங்க விடுதலையாய் வந்து இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைப்பீங்க. இது சத்தியம். வைக்கீங்க? புறப்படுங்க, நாங்க வரண்டா. நாங்க போயிட்டு வரண்டா ராமு. போயிட்டு வரேன் ராமு. ராமு உண்மையான குற்றவாளி இல்ல. ராமு விடுதலை செஞ்சிருங்க சார். ரைட்டா, இந்த அம்மா சொல்றதை எழுதிக்கிங்க. எஸ் சார். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, அந்த நல்லவன் தூக்குல தொங்கிடக்கூடாது. அதனால நடந்த உண்மைய சொல்றேன். உயிரை விட மானம் தான் பெருசு. அந்த நல்ல தம்பி மானத்தை பறிக்க முயற்சி பண்ணா என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தான் அவனை கொலை போனப்போ இந்த ஊரே கூடி நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அவமானம் தாங்க முடியாம ஊனி குறுகி இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். ஊருக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி கிடந்தா ஜெயிலுக்கு போன உங்க மகன் திரும்பி வந்துருவார. தப்பு செய்யும் போது உங்க மகனை கண்டிச்சீங்க, அது உங்க கடமை. அதே மாதிரி ஆபத்துல இருக்கிற உங்க பையனை காப்பாத்த வேண்டியதும் உங்க கடமைதான். குற்றவாளின்னு சட்டம் சொன்னாலும் நிரபராதின்னு வாதாட வக்கீல் இருக்காரு, தீர்ப்பு சொல்ல கோர்ட் இருக்கு. அத மறந்துட்டு இப்படி கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா? நான் போயிட்டு வரேன். சுந்தரமூர்த்தி, வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட உன்னால எனக்கு தேவையில்லையா? பாலு, நேரம் பார்த்து என்ன சவுக்கால அடிக்காத. ஆனா உன்னை விட்ட வேற வழியே இல்லை. என் மகனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த காலிப்பைய தூக்கல தொங்கினா தொங்கட்டான்.
பாலு பெத்த பாசத்துல தவிக்கிற சரி நான் சொல்றதுதான் வேலை சம்மதமா அப்படின்னா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா சார் நீங்க தான் எப்படியாவது என் பையனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி நீங்க சொன்ன கேஸ் விவரத்தை பார்க்கும்போது உங்க பையனை மறந்துருங்க சார் உங்களை நம்பித்தான் உங்க பையன் மேல உள்ள கேஸ பத்தி மறந்துட்டு தைரியமா இருங்கன்னு சொல்ல வந்தேன் உங்க கேஸ என் ஜூனியரே வாதாடி ஜெயிச்சிருவாரு ஏன்னா இதுல ஐவிட்னஸே கிடையாது அப்படி வாங்க வழிக்கு நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லட நல்ல தம்பிய நல்ல தம்பி பாடிய ராமுதான் குளத்துல கொண்டு போய் போட்டான் அத நாங்க பார்த்தோம் சொல்லுங்கடா கோர்ட்ல நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சுதாடா சொல்லுங்கடா ரைட்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் ராமுவோட கொஞ்சம் பேசணும் ராமு இந்த கொலை சம்பந்தமா நீங்க யார் மேலயாவது சந்தேகப்படுறீங்களா எனக்கு யார் மேலே சந்தேகம் இல்ல சார் புக்கு குடியா நீங்க தானே கொடுத்தீங்க சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும் நீதான் சொல்லணும் நான் சொல்லணுமா நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை உங்க பேர் என்ன ராமு உங்க பேர் செந்தில் தானே ஆமா நீங்க மிரட்டினதுல பயந்துட்ட சார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு உங்க நண்பர் தானே ஆமா சார் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே விளையாண்டோம் ஒன்னாவே படிச்சோம் ஒன்னாவே பெயில் ஆனோம் ஒன்னாவே சைக்கிள் கடையில இருந்தோம் இப்ப ஒன்னாவே கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் ராமு நல்ல தம்பியை கொலை செஞ்சது உண்மைதானே சார் வாங்க ராமு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோர்ட்ல சத்தமா சொல்லணும் ராமு ஏன் அப்படி கோர்ட்ல கத்துற நீங்க தான் சார் கத்தி பாய்ச்சி விட்டீங்க நடுத்தரமா பேசியா ராமு நல்ல தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க நாங்க எல்லாம் போய் விலக்கி விட்டோம் நான் தசரத மனோகர் மூணு பேரும் போய் ராமுவை பார்த்து உங்களுக்குள்ள என்ன தாரான்னு கேட்டோம் அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா அதை பத்தி பேசாதடா என்ன கோர்ட்ல கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசுற ராமு எங்களை பார்த்து சொன்னா சார் அதை பத்தி பேசாதீங்கடா நல்ல தம்பியை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னா நாங்க பயந்து போய் வேணான்னு சொன்னோம் அப்புறம் என்ன நடந்தது வந்து 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 சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க ராமு தான் நல்ல தம்பியை கொண்டு குளத்துல தூக்கிப்பட்டான் தட்ஸ் ஆல் இவரா நோட் திஸ் பாயிண்ட் ஐயோ ஐயா எழுதுறீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் போலீஸ்காரங்க அப்படியே இங்க சொல்ல சொன்னாங்க போய் நீங்க போலீஸ்காரங்க கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க இந்த கொலைய உங்க கண்ணால பார்த்ததா இப்ப உண்மையை மறைச்சி கோர்ட்ல வந்து இல்லைன்னு போய் சொன்னா என்ன அர்த்தம் ஐ அப்ஜெக்ட் வரான அரசாங்க வக்கீல் சாட்சியை மிரட்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல தூண்டுகிறார் இங்க பாருங்க மிஸ்டர் செந்தில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் போலீஸ்காரங்க உங்களை மிரட்டி கோர்ட்ல என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அத ஐயாட்ட சொல்லுங்களேன் ஐயா போலீஸ்காரங்க அடிச்சாடி பூங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல நான் ஏடி பையடி என் முட்டியெல்லாம் கலண்டு போச்சு அவங்க அடிச்சு என்ன சொல்ல சொன்னாங்களோ அதத்தான் இங்க வந்து சொன்னேன் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் சுந்தரமூர்த்தி 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 மிஸ்டர் சுபாஷ் சுந்தரமூர்த்தி நீங்க இந்திய தேசிய ராணுவத்துல சேவை செஞ்சிருக்கிறீங்க நேர்மையானவர் நாணயமானவர் ரொம்ப நல்லவர் ஒத்துக்கிறேன் ஆனா உங்க பையன் அவன் கொலகாரம் இல்லைங்க கொலை செய்யவும் மாட்டான் ஊருக்குள்ள அவருக்கு நல்ல பேரே கிடையாது இல்லையா சொல்லுங்க ஊர்ல இருக்கிறவங்க அவனை முரட்ட முன்கோவக்காரன் சொல்லுவாங்க அத நான் ஒத்துக்கிறேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் மிஸ்டர் கோபால் மன்னிக்கணும் கோழி கோபால் கோழி கோபால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமுதான் உங்க மகன் நல்ல தம்பியை குத்தி கொண்டான்னு எப்படி சொல்றீங்க என் புள்ள குளத்துல பிணமா மதக்கிறதுக்கு முத நாள் என் பையனை வீண் வம்புக்கு இழுத்து அடியோ அடின்னு அடிச்சிருக்கான் ஊர் ஜனங்க வந்து விளக்கி விடும் போது உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இவன் சொல்லியிருக்கான் சொன்னபடியே செஞ்சிட்டான் வக்கீல் சார் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் வேல்சாமி நல்ல தம்பியோட பணம் ஊர் குளத்துல மிதக்கிறதுக்கு முன்னாடி ராமுவும் நல்ல தம்பி சண்டை போட்டுக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க நாங்க மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துலயே ராமு நல்ல தம்பி அடிச்சு கொன்னிருப்பாங்க நீங்க பிரிச்சு விட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட்டாங்களா இல்லைங்க ராமு நல்ல தம்பியை பார்த்து
உன்னை கொலை பண்ணாம விட மாட்டான்னு சொல்லிட்டு போனாங்க. நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் நீங்க நல்லதும் எப்ப பாத்தீங்க? மறுநாள் குளத்துல பணமா தான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராமுவுக்கும் கொலை செய்யப்பட்ட நல்லதம்பிக்கும் அடிக்கடி தகராறு நடந்து வந்திருக்கிறது என்பது சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. காரணம் ஏதும் இல்லாமலேயே நல்லதம்பியோடு சண்டை போட்டிருக்கிறார். ஊரார் தடுத்திருக்காவிட்டால் நல்லதம்பி அங்கேயே கொலை செய்திருப்பார் என்பதும் சாட்சியங்களின் வாயிலாக கோர்ட்டாருக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. பலாத்கார வரி பிடித்த ராமு நல்லதம்பியை கொலை செய்து ஊர்குளத்திலே தூக்கி போட்டு விட்டார். கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி குண்டில் இருக்கும் ராமு ஒரு கொலைகாரன் மட்டுமல்ல சமூக விரோதியும் கூட. எனவே கணம் நீதிபதி அவர்கள் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாகிய தூக்கு தண்டனை விதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். சாட்சியை உடைச்சிட்டா கொலைகாரன் தப்பிச்சிருவாங்கிற நினைப்பா? அதான் நடக்காது. கவர்மெண்ட் வக்கீல் பாயிண்ட் பாயிண்டா எப்படி நண்டுபிடி பிடிச்சாரு பாத்தியா? ஒண்ணு மட்டும் நடக்க போறது நிச்சயம்டா, உங்க ஃப்ரெண்ட் ராமுவுக்கு தூக்கு தண்டனை தான். ஜெயில புதுக்கயிறு வாங்கியாச்சுரா. எங்கடா பாக்குறீங்க அருவாளு? ராமு தூக்குல தொங்க போறது நிச்சயம்னு கோர்ட் வாசல்ல கோழிகோபால் சொன்னதை கேட்டா எனக்கு பயமா இருக்கடா. அந்த கொலைக்குதான் சாட்சியே இல்லையடா. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலையடா. சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது ராமுதான் கொலை செஞ்சிருப்பான்னு அந்த வக்கீல் கோர்ட்ல அடிச்சு பேசுறானடா. என்ன அப்படி பாக்குற? தெரியாதா காதலுக்கு குறுக்க நின்ன காதலியோட அண்ணிய வெட்டிட்டான். அதான் எதுக்குப்பா இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதோ எங்களால முடிஞ்சது சார். நீங்க தான் எப்படியாவது எங்க ராமுவை காப்பாத்தணும் சார். கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயமா காப்பாத்துறேன். ஓகே. மீராக்குட்டி நல்லா இருக்கு, நல்லா படிக்கிறியா? மீனா, மீனா அம்மா பேங்க் வேலையா டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ராமுவுக்கு பாதகமான முடிவை தீர்ப்பா சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு
கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன். எப்போதும் உங்க பையனோட அந்த நாலு பேரை சுத்திட்டு திரிவாங்களே, எங்க காணவங்கள? ஏண்டா நம்ம அங்க காணணும் ராமு வருத்தப்பட மாட்டான். அவன் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டான். அங்க தீர்ப்பு என்னாச்சோ ஏதாச்சோ நீங்க சீதா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ராமு விடுதலையான சந்தோஷ செய்தி முதல்ல சீதாவுக்கு சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் இங்க வந்தோம். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. ஏண்டா அடிச்சே? ஏய் ஏதாவது பேசுனே, அரணாக்கற அரத்தடிப்பேன் வாடா. ஏன் தம்பி, உங்களுக்கு நிலம் இல்லையா, பணம் இல்லையா, எது இல்ல? மிலிட்டரிக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? மிலிட்டரிக்கு போறவன் எல்லாம் பணம் சம்பாதிக்க போறான். அதெல்லாம் ஒரு டேஸ்ட்ங்க. என்ன டேஸ்டோ போங்க. ஆமா, குடும்பத்தை இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் வேலை பாத்துக்கிட்டு என்ன இது? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே? நல்லா சொன்னீங்க. நான் என்ன பொட்டி கடையில வேலை செய்யறேன் அப்புன்னு வேலையை விடுறதுக்கு? மிலிட்டரி சர்வீஸ் முடிவு வரைக்கும் நம்ம காச்சு மூச்சுன்னு ஏதாவது சொன்னோம் வாயிலே சுட்டுடுவான். ஆமா, கோழிகோபால் லெட்டர் போட்டிருந்தாரு, அவர் பையனை ராமு கொலை பண்ணிட்டுதா. என்ன விஷயம்? இந்த நல்ல செய்தி எப்படி சீதா கிட்ட சொல்றது? ஒரு ஐடியா. என்ன? ராமு வரும்றா. சில கொலைகாரனுங்க சட்டத்தையே ஏமாத்துவானுங்க, அதுல இவனும் ஒருத்தன் போல இருக்கு. அவனை தியாகியா நினைச்சு கத்தானுங்களே, முதல்ல இவனுங்கள சிறுப்பால் அடிக்கணும். கடை திறக்கடா.
தந்தைக்குரிய கடமையை செய்து விட்டேன். ஆனால் இந்த நாடு எனக்கு அளித்த கௌரவத்தை விட்டுவிட்டேன். இனியும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. எனது கடைசி ஆசை என் அஸ்தி அந்த கிணத்தில் கரைத்துவிடும். ஜெய் ஹிந்த் சுபாஷ் சுந்தரமூர்த்தி. காரணம் அப்படி இருக்கணும். என்ன சொல்றீங்களா? உனக்குதான் சம்பந்தமே இல்லையே. அந்த சுந்தரமூர்த்திய சொல்றேன், தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார் பாத்தியா. அப்படிப்பட்ட தங்கமான தகப்பனுக்கு ஒரு தருதலை பைய பிறந்திருக்கான். கரெக்டா சொன்னீங்க. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த பைய என்னென்ன அநியாயம் பண்ணா, எவ்வளவு அக்கிரமம் பண்ணா, என் பையனையே கொன்னுட்டானே. எப்படியோ சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். நான் மாத்திரம் ஜட்ஜா இருந்திருந்தேன், அவனுக்கு தூக்குதான். கொலகார பையன். ஏங்க, நீங்க ஜட்ஜா வந்துதான் அவனை தண்டிக்கணுமா? நீங்க தான் மிலிட்டரியில இருந்து வந்தவராச்ச, துப்பாக்கி வச்சிருப்பீங்களே, எடுத்து சுட வேண்டியதுதானே. மிலிட்டரிக்காரனுங்க சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டாங்கயோ. சரி சரி, நீங்க துப்பாக்கிய தூக்காட்டி பரவாயில்ல, அவங்க அஸ்திய கரைக்கிறதுக்கு கிணத்தடிக்க போவாங்க. பாலு பாத்துக்குவார். வாங்கடா காலி பசங்க. எங்க வந்தீங்க? எங்க அப்பாவோட அஸ்திய கிணத்துல கரைக்க வந்திருக்கோம். இப்ப இது ஏன் கிணறுடா? கிணறு எங்களுக்கு வேண்டாங்க, அதை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க அஸ்திய மட்டும் கரைச்சிட்டு போறோம். அந்த சாம்பலை இங்க கரைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இந்த பாருங்க, இதுல உங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. வீணா ஏன் தடுக்கறீங்க? எனக்கே நியாயம் சொல்ல வந்துட்டியா? ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் போயிடுங்க, இல்ல உத வாங்குவீங்க. நாங்க அஸ்தியத்தான் கரைக்க வந்தோம், முஸ்தி போட வரலீங்க. பயமுடா செருப்பால் அடிப்பம் படவா. டேய் என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, அடிச்சு நொறுங்கடா.
மரியாதையா சொல்றேன் பலு, முதல் தடவை போன போதை விட்டுருவோம். நம்ம ஊர் ஜனங்களும் அவங்க பக்கம் சாதகமா பேசுறாங்க. அடுத்த தடவை மாட்டுட்டோம் பிச்சிடறோம்ல. நீ வாங்க. கவலைப்படாதீங்க. கஷ்டம் வந்தா தொடர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அது உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குது. என்னாலயே அந்த துக்கத்தை தாங்க முடியலையே. உங்களால எப்படி முடியும்? ஐயோ, முத்தம் நெத்தி வரைக்கும் போயிருச்சா? அடுத்தது உதடுதான். இடையில இருக்கிறது மூக்கு, அதையும் வெட்டிடுறா. உனக்கு காதல் ஆடி கேக்குது. என்ன பத்தி தெரியும்ல? என்ன டிசிப்ளின் தான் முக்கியம் தெரியும்ல? சொல்லுடி, நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குலகார பாவ கிட்ட பழக வச்சிருக்க. பொம்பளை புள்ளிய போய் இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே. ஊரி வாய, உன்னை உதைக்கணும் நீ முதல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஒரு பொண்ணு வளர்க்கற லட்சணமா அது? உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்த விட்டுருப்பியா? சொல்லி பெருசா பேச வந்துட்டா. ஆம்பளை இல்லாத வீடுங்கிறது நிரூபிச்சிட்டீங்களா? வர்றீங்களா? இப்படியா கைய வாங்க சொல்றேன். தம்பி, மல்லாந்து படுத்துக்கிட்டு காரி துப்புனா எச்சி நம்ம மேலதான் விடும். இந்த பிரச்சனை இத்தோடு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த அசிங்கத்தை நீ பார்த்த மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் பார்க்கணுமா? நீ பெரிய மனுஷனா? என்ன யோசனை சொல்ற? ஆவுன்னா துப்பாக்கி குண்டு மாதிரி வெடிக்கிறீங்களே, கொஞ்சம் காதை கொடுங்க. காதும் காதும் வச்சது மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்க தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்து ஊரை விட்டு விரட்டிருங்க. ராமு, சீதா உன்னை நினைச்சு ஊசி மேல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவளை நினைச்சு நெருப்பு மேல நின்றுட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா என் ஆசை. ஆனா உங்க காதல் விஷயம் எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிருச்சு. அதனால பெரிய பூகம்பமே உருவாயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனையை சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல வாழ முடியலனாலும் வெளியூர்ல போய் வாழலாம் இல்லையா? அப்படின்னா எங்களை ஓடி போய் சொல்றீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் முடியாது. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. ஊரை விட்டு ஓடி போனவங்கிற பழி உங்க ரெண்டு பேரும் மேல வந்துருன்னு பயப்படுறீங்களா? நான் என்ன பத்தி கவலைப்படல. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆசையும் வச்சிருக்கிற என் சீதாவுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க நான் விரும்பல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நான் தான் கொலகாரிங்கிற உண்மைய என் புருஷன் கிட்ட சொல்லிடுறேன். பாருங்க, நீங்க பூவும் பொட்டுமா இருக்கணுங்கிறதா என் விருப்பம். உங்க தாலிக்கு சோதனை வேதனை வந்து நாங்க சந்தோஷப்படுறத விட எங்களுக்கு ஏற்படுற சோதனையில நாங்களே தாங்கிக்கிறோம். தம்பி, பொண்ணு கூப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் 7 வயசுல ஒரு பையன் இருக்கானே, சின்ன பாப்பாவையும் இப்பவே பேசி முடிச்சிருவோமா? முடிச்சிடுவோம். நமக்கு தான் வரிசையா இருக்காங்களே. இதே வேலையா இருந்திருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோமா. மீனா, காஃபி எடுத்து கொடுறே.
எல்லாருக்கும் காஃபி கொடுமா? முடிச்சு உடம்ப தேத்திக்குங்க, வீட்டுலதான் நிறைய வேலை இருக்க. தம்பி இந்த பாருங்க, எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க. நேரமும் நல்லா இருக்குது, சகுனமும் நல்லா இருக்குது. மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். முடிச்சிடுவோம். இந்த பொண்ணு நமக்கு வேணாம், எந்திரடி. ஏங்க? வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க, சகுனமே சரியில்லை. அதுக்கா தும்மல் வந்தா தும்மாமலா இருப்பாங்க. உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல தான் எடுக்கணும். இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாடி. சரி, வேற இடம் பாப்போம். இதுங்களும் இதுங்க காதலும். ஏன் இப்படி குத்தி கட்டி பேசுறீங்க? நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லலமா, இந்த பத்திரிகையில வந்தது சொன்னேன். கேளு, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்களாம். அது அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா அந்த பையன் கிட்ட போய், நீ என் பொண்ண கூட்டிட்டு எங்கயாவது ஓடிடுன்னா, அவன் மாட்டேன்னுட்டான். அந்த அம்மா காரி அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போய் அங்கேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. இப்ப நீ தான் இருக்க, ராமுவ காதலிக்கிற. நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்கன்னு நான் சொல்லிடுவேனா என்ன? அந்த அம்மா மாதிரி உங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா என்ன? அப்படியே நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, நீ அதுக்கு சம்மதிச்சிருவியா? நான் ஏன் அந்த அளவுக்கு போகணும்? நியாயமான என்னோட ஆசை நிச்சயம் நிறைவேறும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னக்கா நீங்க சீதாவோட வச்சு தரத்துக்கு வரல? வேலை நிறைய இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. எல்லாம் நல்லபடி முடிஞ்சுச்சா? எங்க முடிஞ்சது? வந்தவங்க சகுனம் சரியில்லைன்னு வந்த வழியே போயிட்டாங்க. நாளைக்கு கரும்புகுடியில இருந்து ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியே நம்ம கோடி கோபால் தான் கூட்டு வர போறாரு. அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்து. சரி அக்கா, நிச்சயதார்த்தம் மறந்துடாதீங்க. உங்களுக்காக வேலை மனக்கிட்ட சொல்றேன். ஏன் வண்டி நிறுத்துறீங்க? மூஞ்ச பாரு, பாம்பு கூடையில இருந்து எட்டி பாக்குற மாதிரி. ஐயா, யாரு? கவர்னருக்கு சொந்தக்காரர். மாட்டு வண்டியில வர்றாரு, தெரியல என்ன விஷயமா வந்திருக்காரு. மிலிட்டரிக்கார வாசுதேவன் இல்ல, அவர் தங்கச்சிய பொண்ணு பார்க்க உங்க ஊருக்கு வந்திருக்க. அப்படிங்களா? அது வந்துங்க, ஆயிரம் பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு மெய் சொன்னா அந்த கல்யாணமே நின்னு போயிருந்தா பாவம் இல்லடா. அந்த பையன் ஏதோ சொல்ல வர்றான், அதை ஏன்பா தடுக்கிற? தம்பி நீ சொல்லுப்பா. இதனால சகலமான பேருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், பக்கத்து ஊர்ல காலேசில படிக்கும் இந்த ஊரை சேர்ந்த சீதாவுக்கும், இதே ஊர்ல சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு சாலியா இருக்கும் நம்ம ராமுவுக்கும் இப்ப இல்ல, எப்பவுமே வேணாண்டா, அட விட்டுடுங்கடா. அத கட்டிடுங்கடா, நான் தான் யாரு நல்லத சொல்ல, அது வேணாண்டா. நீ தான் யாரு உள்ளத சொல்ல, அட ஆமாண்டா. வேணாண்டா, அட விட்டுடுங்கடா.
நேத்து சாயங்காலம் காத்து வாங்கலாம்னு கம்மங்கொள்ளைய பக்கம் போனேன். கம்மங்கொள்ளைக்குள்ள ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னவாயிருக்கும்னு எட்டி பார்த்தா ரெண்டு காலு பொம்பளை காலு, பக்கத்துல ரெண்டு காலு ஆம்பளை காலு, மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிச்சு. நெருங்கி 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 கருத்தரத்த நேரத்துல கம்மங்கள்ல வாரத்துல கலகலன்னு வளையோசை, குசு குசுன்னு சத்தம் ஒண்ணு கொஞ்சிக்கிற முத்தம் ஒண்ணு தெரிஞ்சுக்கத்தான் என்ன காசை. தங்க நினப்பு பத்திக்குச்சு நிலமை முத்தைக்குச்சு அவங்க சொந்த கதவா அத சொன்னாரு ஒண்ணு நமக்கு அந்த கதவா ஒண்ணு கதவர் கூடகந்தா வயிற்றுக்குள்ள குடல்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல சிறு குடல் பெருங்குடல் ரெண்டு இருக்கு, அது தெரியுமா? அது உன் வயிற்றுலயும் இருக்கு. அது அப்படியே உருவி முடிச்சு முடிச்சா போட்டு மாலையாக்கி உன் கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? ஆளை பார்த்து நாளை பார்த்து அறிஞ்ச மங்கள கேட்டு பார்த்து செட்டனையா தம்பதிகள் செம்ப வச்சு திமிர வச்சு பம்புக்காக மனம் முடிச்சா வாழ்க்கையெல்லாம் சங்கடங்கள். அம்மாங்க மண்டையில மூள ஒண்ணுமில்ல பாய கோழி பவாலு அங்க நினைச்ச குடிப்பா எதுல ஜெயிப்பா இதுதான் எங்க சவாலு. கரும அடிய நீ வாங்கிக்கைய கரும வினைய தான் தீர்த்துக்கைய வேண்டாண்டா அட விட்டுடுங்களா விட்டுடுங்களா. வர மாப்பிள்ள தடுத்து நிறுத்திட்டா என் தங்கச்சி ஒண்ணு கடைப்ப நினைப்பா சாகடிக்க முடியாது. பாருங்க சொன்னா கேளுங்க அடிக்காதீங்க பேசாத. கூட்டு போங்க அட கூட்டு போங்க பண்ணா ஏன் நின்னுட்டு இருக்கீங்க போங்கய்யா ஏதாவது ஒண்ணு ஊரே கூடிடுவீங்களா போங்கய்யா. அம்மா என்ன நம்ம ஐயா ராம போட்டு அடி அடி நடிச்சிட்டாரு ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து விளக்கி விட்டாங்கம்மா. ஏ பாலு தல்ல கைத்தல கட்டி இறக்கி விட்ட மாதிரி செய்ய போற காரியம் ரொம்ப சைலண்டா இருக்கணும். ஒண்ணு அவன் இந்த ஊரை விட்டே போகணும், இல்ல அவன் உயிர் இந்த உலகத்தை விட்டே போகணும். இந்த ரெண்டுல நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே. நில்லுங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடி சொல்ற, ஊரை விட்டு புள்ளைய உங்க இஷ்டத்தை கடிச்சிருக்கீங்களே, தட்டி கேட்க நாதே இல்லங்கிற தைரியம் தானே? என்னடி புதுசா பேசுற? ஏண்டி என் தங்கச்சியோட மனசை கெடுத்தா அவளுக்கு நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையை தடுத்தா
அவன் அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உங்க தங்கச்சியும் ராமும் ஒருத்தரத்தர் விரும்பறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல என்னங்க தப்பு? என்ன தப்பு? ஆமா என்ன தப்பு? சண்டி, அந்த கொலகார ராஸ்கலுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைனு நீ வக்காலத்து வாங்குற? கொலகாரே கொலகாரே சொல்றீங்களே, அவன் கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்ச குற்றத்தை மறைச்சு அதனால ஒரு நிரபராதி படுற கஷ்டம் போதும். என் மனசாட்சியோட போராடி நான் தினம் தினம் செத்து பழைக்கிறதும் போதும். யாருக்கும் தெரியாத உண்மைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, ராமு நல்லவனா கெட்டவனா? நல்லவன் பேர் எடுத்தவன் எல்லாம் நல்லவனும் இல்ல, கெட்டவன் பேர் எடுத்தவன் எல்லாம் கெட்டவனும் இல்லீங்க. Thank you.
பரப்புறீங்களா? டேய் என்ன குரஸ் பாருங்க. பழத்த தோசை என்ன வண்ண சொல்றே? டேய் என் நிலம புரியாம பேசாதீங்கடா. என்னடா இப்படி பேசுறீங்க? ஹாய் என்னடா கதை சாத்திட்டான். மீனா காலையில நானே டேய் என்னடா பண்றீங்க? குசு குசுன்னு சத்த ஒன்னு கொஞ்சிக்கிற முத்த ஒன்னு தெரிஞ்சுக்கத்தான் எனக்கு ஆசை.